மற்றும் தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே, நிறைவாக உரையாற்றவிருக்கிற இந்த சங்கத்தின் நிறுவனத் தலைவர் அன்பு சகோதரர் பி சகிலன் அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற சேகர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளாவிலிருந்து வருகை தந்திருக்கிற பிரவீன் மோகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக 6 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்ணாநிலை அறப்போராட்டம், தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள், சேனல் விலை ரூபாய் 19 என்பதை குறைத்து 5 மாற்ற வேண்டும், சேனல் தொகுப்புகளின் விலையை ஆண்டுதோறும் உயர்த்தி கொள்வதற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், கேபிள் டிவிக்கு விதித்துள்ள 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும், மக்களின் கலாச்சாரத்தை சீரழிக்கும் ஓடிடி தளத்தை தடை செய்ய வேண்டும், கேபிள் டிவி தொழிலை சிறு தொழிலாக அங்கீகாரம் கொடுத்து மின் கட்டணத்தை சலுகை விலையில் வழங்கிட வேண்டும், மற்றும் டான்ஃபி நெட் ஃபயர் ஒயர்களை குறைந்த வாடகையில் கேபிள் டிவி ஆப்பரேட்டர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்கிற இந்த 6 கோரிக்கைகளை முன்னிறுத்தி மாநிலம் தழுவிய அளவில் இந்த மாபெரும் உண்ணாநிலை அறப்போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானவை, ஜனநாயகபூர்வமான கோரிக்கைகள். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நீங்கள் முன்வைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் வரவேற்று ஆதரிக்கிறேன். இந்த கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று மாலை வரையில் இந்த நிகழ்விலே பங்கேற்பதில் இயலாத ஒரு சூழல் இருந்தது உண்மை. நேற்று இரவே நான் விழுப்புரம் மாவட்ட சுற்றுப்பயணத்திற்கு புறப்பட்டிருக்க வேண்டும். பிறகு தோழர் சகிலன் அவர்களோடும் வன்னியரசு அவர்களோடும் கலந்து பேசிய பிறகு இன்றைய முற்பகல் நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பங்கேற்க முடிவு செய்து உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் அனைத்து தொலைக்காட்சி இணைப்புகளையும் வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை கேபிள் ஆப்பரேட்டர்கள் செய்து கொண்டிருப்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆகவே இதற்கு விதிக்கப்பட்டிருக்கிற 18% ஜிஎஸ்டி என்பது கட்டாயமாக ரத்து செய்யப்பட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய முயற்சிகளை மேற்கொள்ளும். உங்கள் தரப்பிலிருந்து இது குறித்து முதல்வரை சந்தித்து பேசுவதும் மிக முக்கியமானது. அப்படி முதல்வரை சந்திப்பதற்கு நீங்கள் தயாரிக்கக்கூடிய மெமரண்டம், அந்த கோரிக்கை மனு எங்களை போன்ற கட்சித் தலைவர்களுக்கும் வழங்கினால் அந்த மனுவை எங்கள் கட்சியின் சார்பாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். ஆகவே
இது மக்களுடைய பிரச்சனை, ஒரு சங்கத்தின் பிரச்சனை என்பதை விட இது மக்களின் பிரச்சனை. மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற கேபிள் ஆபரேட்டர் என்கிற மிக முக்கியமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களின் பிரச்சனை. எனவே இன்றைக்கு கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு என்று இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பொதுநலச் சங்கம் மிக முக்கியமான இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருப்பது வரவேற்புக்குரியது. இதனை மீண்டும் ஒரு முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று ஆதரித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.